நீங்க 10, 20 இல்லைன்னா 50 கிலோ சைஸ் வரைக்கும் உள்ள வந்து இருக்க மீன் இல்லைன்னா ஸ்டிங்ரே ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு தூண்டில் கட்டுறதுன்னு படிக்கணுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஹே கேஸ் வணக்கம், ஃபிஷ் வித் ஹனிஷோட புதிய பதிவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருக்கை இல்லைன்னா ஸ்டிங்ரே ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம ரிக் பண்ணுறது, எப்படி வந்து தூண்டில் கட்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தொடக்கக்காரர்களுக்கு சவாலான மீன் தான் இந்த மீன். இருந்தாலுமே வந்து சின்ன சைஸ் ஒரு 5 கிலோ அந்த மாதிரி சைஸில் உள்ள திருக்கை மீன் பிடிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். திருக்கை மீன் பிடிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் எப்படிங்கிறத வந்து நீங்கள் போக போக இந்த வீடியோ சீரீஸில் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே இதை எப்படி நாங்கள் இந்த தூண்டில் கட்டுறேங்கிறத பாருங்கள். கேஸ் நம்ம திருக்கை பிடிக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்கள் பார்த்துருவோம். லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கடற்கரில் கிடைக்கிற 90 சைஸ் லைன். ஆக்சுவலி ஸ்டிங்ரே பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளோரோ கார்பன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவு பாட்டம் ஃபீடர் தான் மீன் இருக்குன்னு அது வந்து ரொம்ப எல்லாம் லைனை பார்த்துலாம் பயப்படுற மீன் கிடையாது. இது 90 சைஸ் லைன் போட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோ அந்த மாதிரி சைஸ் உள்ள மீன் தான். அதுக்கு மேலே உள்ள மீன் பெருசாக டார்கெட் பண்ணல. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பெரிய மீனை டார்கெட் பண்ணிங்கன்னா 100, 120 அப்படிங்கிற சைஸு லைன் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான ஐட்டம்னா இது 3-way swivel. இது வந்து எப்படின்னா நம்ம மெயின் லைன் பிரைட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வருது பார்த்தீங்களா நம்ம ரீல்லேருந்து, அதை வந்து இந்த இடத்துல மாட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கரை கொடுப்போம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்கை கொடுப்போம். இது வந்து லைன் அங்கேயுமே வந்து மாட்டாமல் இருக்கிறக்காக பண்ணுறது. இந்த 3-way swivel உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நம்ம சாதா swivel-லே கட்டலாம். அது எப்படிங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். அப்போ ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் திருக்கை மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஹூக்குனா இந்த முஸ்டாடுங்கிற பிராண்டோட ஹூடுலம்ங்கிற ஹூக்கு. இதில் வந்து 4x0 ஹூக்கு நான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ சைஸ் வரைக்கும் உள்ள மீனை வந்து அசால்ட்டாக கரையேற்றும். அதுக்கு மேலேயும் வந்து கரையேற்றும் இல்லைன்னு சொல்லலை. இல்லைனா சின்ன திருக்கை என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கிள் ஹூக். இந்த ரெண்டு ஹூக்குங்குள்ள வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சர்க்கிள் ஹூக்கு, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹூக் செட் ஆகும். நம்ம வந்து ஹூக்கை இழுத்து பண்ண வேண்டியது நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது வந்து நார்மலான சர்க்கிள் ஹூக், அது இந்த பெண்ட் இல்லாத உள்ள. இது வந்து நம்ம ஹூக் செட் பண்ணணும், நம்ம இழுத்து ஹூக் செட் பண்ணணும். பட் இந்த ஹூட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேங்க் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்களா செம்ம டஃப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய மீன் அடித்தாலும் வந்து மேக்ஸிமம் இந்த ஹூக் வளைகிறதுக்குள்ள சான்ஸ் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹூக். கஸ்டாடோட ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4x0 சைஸுக்கு 7 பீஸ் வரும். 7 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஆக்சுவலி நம்ம கேபிரலில் இருக்குது, நான் லிங்க் போட்டுக்கிறேன். விலை கூடுதல் தான், விலை கூடுதல் தான். அதுக்குள்ள ரிசல்ட் ஒன்று இந்த இதில். இப்போ நம்ம கடற்கரில் கிடைக்கிற நார்மலான ஹூக்லேயே பெரிய சைஸ் வச்சு நீங்கள் மீன் பிடிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. பட் பெரிய திருக்கையெல்லாம் அடிச்சிச்சுன்னா அது நம்ம ஷோரில் வந்து ஃபைட் பண்ணுற நேரத்தை ராடன்ட்ரிகளுக்கு இந்த மாதிரி உள்ள ஹூக் வந்து நல்ல உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணி திருக்கை மீன் இல்லைன்னா வந்து ஸ்டிங்ரே பிடிக்கிறீங்க மட்டும் இந்த மாதிரி உள்ள இது வாங்க. இல்லை வந்து ஷார்க்கோ இல்லை ரொம்ப பெரிய மீன் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி உள்ள ஹூக் வாங்குங்க. இல்லாத பட்சத்தில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கடற்கரை சைடில் உள்ள ஹூக்கே போதுமானது. என்னடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த முள்ளு முள்ளு முள்ள வந்து ஒரு ரோபாட் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களே, இது வந்து சர்ஃப் சிங்கர். இதோட பயன் எப்படின்னா இது பார்த்தீங்களா இந்த முள்ளு முள்ளு மல்ல இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படி வச்சு நம்ம காசு பண்ணால் அது போய் மண்ணுக்குள்ளே அப்படி பிடிச்சிக்கிறோம். மண்ணை நம்ம சர்ஃபில் உள்ள மண்ணில் பிடிச்சிக்கிறோம். அப்புறம் நீங்கள் நல்லா இழுத்து எடுக்க நேரத்தில் இந்த லாக் வந்து விட்டு நம்ம இதுலேருந்து வரும். இது வந்து அலை ஜாஸ்தியாக இருக்க இடத்துல வந்து மண்ணில் பிடிச்சி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த சிங்கர். இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், பட் வந்து அலை ஜாஸ்தியாக இருக்க நேரத்தில் நீங்கள் மீன் பிடிக்கிற நேரத்தில் இதை தவிர வேறு எதுவுமே வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நார்மலாக உள்ள ஆங்கிள்ஸுக்கு தெரிய வாய்ப்பு, நார்மலாக இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரோவாக இருக்க ஆங்கிள்ஸுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. பட் இதுலேயுமே நீங்கள் கேஷ் பண்ணுற நேரத்தில் நம்ம ஏன்னா நம்ம இன்றைக்கி ரிக் பண்ண போகிற ரிக்யூ பேர் வந்து பாட்டம் ஃபீடர் ரிக். இந்த ரிக் கேஷ் பண்ணுற நேரத்தில் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த சிங்கரில் நம்ம ஹூக் வந்து மாட்டி குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து மாத்துறதுக்காக நம்ம ஒரு ட்ரிக்கில் வச்சிருக்கோம். அது என்ன ட்ரிக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போவோம். நம்ம லைனில் ஒரு 2 பீஸ் தான் எடுத்து வச்சேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கையிலே பெரிய சைஸ் வந்து ஒரு மீட்டருக்கு பண்ணணும். நமக்கு இங்கே வீடியோக்காக நான் சின்னதாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கல்ல ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வந்து நீளம் கொஞ்சம் ஜாஸ்தி கம்மியாக வச்சுருக்கீங்க. இது எதுக்குங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நார்மலாக நீங்கள் ஒரு 10 அடி உள்ள ராடு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டிங்ரேலாம் ஃபிஷ் பண்ணுற நேரத்தில் ரொம்ப தூரத்தில் நீங்கள் காசு பண்ணணும். 10 அடி உள்ள ராடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெயினாக இருக்க லைனோட நீளம் வந்து 1 மீட்டர் வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இழுத்து அதுக்குனே ப்ராப்பரான ராட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் எறிய முடியும். இங்கே வந்து நான் டெமோக்காக நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இனி வந்து நம்ம இதை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கருக்கு தேவையான லைன். சிங்கர் நம்ம சொன்னோம்ல, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பிரைடை கனெக்ட் பண்ணுவோம், இந்த இடத்துல ஹூக்கை கனெக்ட் பண்ணுவோம், இந்த இடத்துல சிங்கரை கனெக்ட் பண்ணுவோம் நம்ம சர்ஃப் சிங்கர். அப்போ அந்த சிங்கருக்கு தேவையான லைனை ஃபஸ்ட்டு நம்ம கட்டுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நாட்டு வந்து நம்ம சாதா பண்ணுற யூனி நாட்டில் டபுள் இது வச்சு இப்படி இந்த இதை உள்ளே எடுத்துகிட்டு உள்ளே திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப ஒரு அட்டி இழுத்துடுது. இது வந்து இங்கே ஒரு இது பார்த்தீங்களா திரும்ப இது இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இனி நம்ம இதில் யூனி நாட் பண்ணிட வேண்டும். யூனி நாட் பண்ணுறதுக்காக இந்த லூப் மாதிரி அமைஞ்ச இடத்த வந்து
பெரிய லைனாக இருக்கனால சிரமமாக இருக்குது. பிடிச்ச இடத்த வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம இந்த வார லைனை வந்து இப்படி வந்து சுற்றி இதுலேருந்து எடுக்கணும். சுற்றி இதில் பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சி வச்சுட்டு இதை சுற்றி ஒரு லூப் போடணும். நம்ம இங்கே வந்து எத்தனை வாட்டி பண்ண போகிறோம், ஒரு 5 வாட்டியாவது பண்ணணும். 1, 2, 3, 4, 5 வாட்டி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த லீடர் லைனை, இந்த லைனை, இந்த தும்பு இருக்க லைனை வந்து எடுக்கிறோம். எடுத்து இதை ஒருமைப்படுத்தி வைக்கக்காக நீ இதை வந்து நல்லா ஈரப்படுத்திக்கிடுங்க. ஏன்னா நம்ம இழுக்க நேரத்தில் வந்து இது ஃப்ரிக்ஷன் ஆகும். இனி என்ன பண்ணணும்னா அந்த இந்த சுவல்லையும் இங்கே வர மெயின் லைன்லையும் பிடிச்சிட்டு இதை வந்து டைட் பண்ணணும். முக்கியமாக இதுக்கெல்லாம் இந்த மீனுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண நேரத்தில் இந்த லைன் வந்து இந்த நாட்டு வந்து எவ்வளோ டைட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக இருக்கும். இல்லைன்னா மீனை நம்ம ஃபைட் பண்ண நேரத்தில் நாட்டு உருவி போயிடும். அப்போ நல்லா எடுத்து நம்ம பிளேயர் இருந்தால் பிளேயரில் தான் பிளேயர் இப்போ எடுத்து வரல, அதனால் வந்து இந்த கத்திரி வச்சு பண்ணுறேன். கவனமாக பிடிச்சி பண்ணணும். நான் அதை எப்படி நல்லா இழுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து இதை டைட் பண்ணி வச்சுக்கணும். நாட்டு வந்து அப்படி இறுகி போய் இருக்கணும். இறுகி போய் இதை பார்த்தீங்கன்னா கலர்லாம் மாறிடும். இறுகி அது உள்ளே ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஜாயிண்ட் ஆகிட்டு எப்போவுமே இந்த நாட்டு போடுற இடத்துலேருந்து அது ஸ்னிப் ஆகாமல் இருக்க கொஞ்சம் நீட்டி நீளமாக வச்சு தான் வந்து கட் பண்ணணும். பக்கத்தில் வச்சு கட் பண்ணக்கூடாது. நான் இதில் இன்னொரு ஆடட் சேஃப்டிக்காக இந்த கட் பண்ண இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தீ கொடுத்து வச்சிரும். தீ கொடுத்து வச்ச நேரத்தில் ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது இதாவா அந்த நாட்டு ஸ்லிப் ஆகிறதுக்கு அதாவது அந்த நாட்டு ஸ்லிப் ஆகிறதுக்கு உள்ள வாய்ப்பு இருந்தாலும் இதில் வந்து மாட்டிக்கிடும். இது ஒரு சைடு ஆயாச்சு. நம்ம சிங்கருக்குள்ள சைடு ஆயாச்சு. நம்ம ஹூக்கு கட்டுற சைடை வந்து கட்டுவோம். அதே மாதிரி தான் வேகமாகவே பண்ணிடுவேன். டுவெல்ல வந்து லைனை வந்து மாட்டியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா இனி நம்மளுடைய சிங்கரும், சிங்கர்னால் வந்து நம்ம வெயிட்டும் நம்மளுடைய ஹூக்கும் எப்படி மாட்டுறதுன்னு பார்ப்போம். இந்த சிங்கரில் ஒரு சில பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா நீங்கள் காஸ் பண்ண நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனும் காட்டித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சிங்கருக்கும் ஹூக் இருக்கிற இடத்துக்கும் இவ்வளவு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ சில நேரத்தில் நீங்கள் கேஷ் பண்ண நேரத்தில் இது இப்படி இப்படி இந்த இதாகி வந்து இந்த ஹூக்கு இது வந்து மாட்டி குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக்கு. இது நம்ம ஊரில் உள்ள நிறைய ஆங்கிள்ஸுக்கு மேபி நல்ல ப்ரோஸுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியலாம், சில ஆங்கிள்ஸுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா என்கிட்ட இருக்க சாதா 18 சைஸ் ஹூக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாப்லெஸ் ஆகிருக்கேன். பாப்லெஸ்னால் இதில் வந்து வந்து வாயிலேருந்து துப்பாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பார்புமாக இருக்கும்ல, அதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன், ப்ரெஸ் பண்ணி சப்பி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த எட்டே வந்து ஓரளவுக்கு ஷார்ப் இல்லாத மாதிரி இது பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது மட்டும் காட்டுது. இது நம்மகிட்ட இருக்க பழைய பிரைடும் குவிக் பீஸும் வச்சு இதில் வந்து நம்ம ஒட்டி வைக்க போகிறோம். இதில் வந்து சேர்த்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி பிடிச்சிச்சு பிரைடில் ஒரு சுற்று கொஞ்சம் சுத்த ஆரம்பிக்கும். கரெக்டாகலாம் பண்ணணும்னு இல்லை, ஒரு நாட்டு மட்டும் போட்டு வைப்போம். இனி குவிக் ஃபிக்ஸ் தான் இதை வந்து அப்படி அதோட சேர்த்து வைக்கும். இது ஒரு பொருள் சும்மா நாட்டு மட்டும் 1-2 நாட் நம்ம போட்டு வைப்போம். நம்ம குவிக் ஃபிக்ஸ் எடுத்துட்டு இதை வந்து ஃபுல்லாக லைட்டாக இது பண்ணி விட்டோம். அதான் தேவையில்லாத தும்புகளை கட்டி ஓகே. நம்ம சிங்கர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி ஃபஸ்ட்டு சிங்கரை வந்து லைனில் கட்டுவோம். ஏன்னா நம்ம சிங்கரோட நீளம் வச்சு தான் ஹூக்கு வந்து மேலே கட்டணும், ஹூக்கோட அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு சிங்கரை கட்டுவோம். சிம்பிளாக யூனி நாட் போட்டு கட்டினா போதும். டபுள் யூனி நாட் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தீ வச்சு இது பண்ணி வச்சிடும். நம்ம சிங்கர் சைடில் கட்டியாச்சு. இனி வந்து ஹூக் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சிங்கர் இப்படி இருக்குல்ல, ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிலத்தில் இருக்கணும். ஹூக் சிங்கரில் வந்து இவ்வளோ நிலத்தில் இருக்கணும். அந்த ஹூக்கை எடுத்து நம்ம இந்த இதில் மாட்டி வைக்கணும்.
அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹூக்கை கட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம மெயின் லைன் இதுக்குள்ளோடி எடுக்கணும். தேவைக்கு லைன் எடுத்துகிட்டு இதை இப்படி வச்சு ஒரு லூப், இதுதான் இந்த மாதிரி லூப். இந்த லூப்பை சேர்த்து நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க. பிடிச்சிட்டு லைனை சுற்ற வேண்டியதான். இதை இதை சேர்த்துச்சு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஒன்றுக்கு பின்னாடியே தான் ஒன்று சுற்றணும். ஆறு ஆறு வாட்டி சுற்றிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தியெல்லாம், நம்ம பிடிச்ச ஸ்லூப் கேப், இதில் ஓடி இதை விடணும். இனி வந்து இதை நல்லா ஈரப்படுத்திக்கிடுங்க. எப்போவுமே நம்மளுடைய மோனோஃபிலமெண்ட் லைனில் நம்ம நாட்டோ ஏதோ போடுற நேரத்தில் நல்லா ஈரப்படுத்திக்கணும், இல்லைன்னா அது உராய்வுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மெதுவாக இப்படி இழுத்து கொடுத்து, பெரிய சைஸ் லைனாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டப்படுது, பார்த்துடுங்க. நான் கரெக்டாக இது கீழே வச்சுட்டு இந்த லீடர் லைனை ஃபஸ்ட்டு நம்ம இழுத்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவு டைட் பண்ணணும். டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த லீடர் லைனை தொடவே கூடாது. அடுத்து நம்ம வேலை நம்ம ஹூக்கும் இந்த மெயின் லைன் இந்த லைனும் எடுத்து நம்ம டைட் பண்ணுறது தான். இப்போ நான் லீடர் லைனை முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணி வச்சிடறேன். நான் டைட் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இந்த ஹூக்கில் பிடிச்சிட்டு நம்ம மெயின் லைனை பிடிச்சிட்டு எவ்வளோ முடியும் ஏற்கனவே காமிச்ச மாதிரி தான். இந்த இடம் வந்து அப்படி முறுக்கேறி ஜம்முன்னு நிற்கும். அந்த மாதிரி அவ்வளோவுக்கு எவ்வளோ முடியுமோ திருக்கை திருக்கைக்காக இருக்கட்டும், பெரிய மீன் குறிப்பாக பெரிய மீன் அடித்து இழுக்கிற நேரத்தில் நாட்டு வந்து நாட்டு வந்து கரண்டு வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா முறுக்கேறி இதோட சேர்ந்து அப்படி செம்மையாக பிடிச்சிருக்கும். சரி, இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கம் போல் மிச்சம் இருக்க லைனில் வந்து எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துரும். இந்த கொஞ்சம் நீளத்தில் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே வைக்க நேரத்தில் சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கீழே இது பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் நிறைய வந்து மெல்ட் பண்ணதால் ஒரு உருண்ட பந்து மாதிரி ஆயிடுச்சு. இந்த நாட்டு இதுலேருந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு உள்ள சான்சஸ் குறைவு. நம்ம சிங்கர்லேருந்து ஹூக் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. இதில் என்ன நம்ம பெரிய பெனிஃபிட்னா, நம்ம கேஸ் பண்ணுற நேரத்தில் இப்படி இதில் இது மாட்டி வச்சுட்டு நம்ம வெயிட்டை போட்டுட்டு இதை இப்படி மாட்டி வச்சுட்டு எடுத்து நம்ம கேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வச்சு எரிய நேரத்தில் நார்மலாக இந்த பார்த்திங்கன்னா நான் வித்தியாசத்தை காமிச்சு தரேன். நார்மலாக நீங்கள் எரிய நேரத்தில் இது வந்து இப்படி சுற்றிகிட்டே இருக்கும். நீங்கள் ஏரில் போடுற நேரத்தில் இது வந்து மாட்டுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. காஸ்டிங் டிஸ்டன்ஸும் கிடைக்காது. இது வந்து இந்த மாதிரி இந்த இந்த ஹூக் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப காஸ்டிங் டிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம கேரளாவிலலாம் கொஞ்சம் நல்ல ஃபேமஸான ஆங்கிள்ஸ்லாம் இதை பண்ணி வந்து சக்ஸஸ்ஸை அனுபவிச்சுருக்காங்க. பார்த்தீங்களா இப்போ சூப்பராக, இப்போ எரிய நேரத்தில் இது வந்து இதுலேருந்து இது பண்ணி போகாது. அப்படி ஏரில் ஏரில் அப்படி நீட்டாக ஏரை கிழிச்சிட்டு வந்து போகும். பட்டு அங்கே போன உடனே இந்த மாதிரி ஸ்பாட்டில் விழுந்த உடனே இந்த ஹூக் வந்து இதுலேருந்து வெளியே வந்துடும், வெளியே வந்து கரெக்டாக தண்ணியை கிடக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஹூக்கை வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு என்னென்னா இந்த பெயிட் வந்து மாட்டிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட வெளியே பிடிச்சி விட்டுருக்கலாம். அப்படி பார்த்தீங்களா, இந்த வழியில் இந்த மாதிரி அகலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அங்கே சிக்கி இருக்க வாய்ப்பே இல்லை. காஸ் பண்ணி அங்கே ஸ்பாட்டில் போனோடனே இது வந்து இதாகி வந்துடும். ஸோ இன்னொரு விஷயம் எப்படின்னா, இப்போ நம்ம இந்த பார்த்திங்களா இந்த ரெண்டு முனையில் இது கட்டியாச்சு. இனி நம்ம மெயின் லைன்லேருந்து வர பிரைடை அதே மாதிரி யூனி நாட்டு போட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம யூனி நாட் போட்டு கட்டிட வேண்டியதான். டபுள் யூனி நாட்டோ கொண்டு பார்த்து நீங்கள் கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி. நீங்கள் இந்த ரிக் வச்சு, இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ஸ்டுடியோவில் வச்சு எடுக்கிறதுனால கம்மியாக இருக்காக சொன்னேன். இப்போ நீங்கள் 10 ஃபீட்டு இல்லைனா 12 ஃபீட்டு 14 ஃபீட் ராட் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க சர்ஃபில். அப்போ அந்த மாதிரி ரோட்டில் இது கட்டுற நேரத்தில் இது வந்து மினிமம் இதுக்குள்ளே நீளமான இந்த சிங்கருக்குள்ள லைன் வந்து 1 மீட்டர் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம இழுத்து லாங் டிஸ்டன்ஸ் எரியறதுக்கு வசதியாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த 3-way சுவல் இல்லாமல் இருக்க பட்சத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்ம நார்மலாக கிடைக்கிற கரக்கட்டில் கிடைக்கிற சுவல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து நம்ம சிங்கருக்குள்ள லைன் கட்டியிருக்கேன். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹூக்கோட லைன் கட்டியிருக்கேன். இனி இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைடை கட்டிக்கலாம். ஓகே கேஸ், தூண்டில் கட்டுறதுக்குள்ள முறை எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன். நீங்கள் தொடக்காரில் இருந்தாலும் இடைத்தர ஆங்கிளராக இருந்தாலும் இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சில டிப்புகள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெகு விரைவில் வந்து
ஷேக்ஸ்பியரோட பவர் ராட் அப்படிங்கிற ஒரு 10 feet ராட் வந்து வாங்குறோம். மெயினாக வந்து சர்ஃபில் வந்து திருக்க இந்த மாதிரி உள்ள பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக இந்த நம்ம இப்போ கட்டி வச்சிருக்க ரிங்கை வச்சு வந்து அந்த மீனுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி ஏதாவது மீன் கிடச்சா கண்டிப்பாக வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீ தொடர்ந்து ஒரு நல்ல ஃபிஷிங் அண்ட் குக்கிங் வீடியோ இல்லைன்னா வந்து வித்தியாசமான இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபிஷ் ஆங்கேஸ் சியர்ஸ்.